இல்ல இத நான் தவிர்க்கணும்னு விரும்பறேன். டிஃப்ரெண்டா எடுத்துருப்பாங்கன்னு போனோம். கட்சியில பார்த்தா விஐபி மாதிரியே தான் இருக்கு. விஐபி 3 மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க சொல்லுங்க. 90ஸ்ல பிறந்தவங்களா 90ஸ் கிட்ஸா? இரிட்டேட்டிங்கா தான் இல்ல நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த வார்த்தையை கொச்சப்படுத்திட்டாங்க இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல. நான் 2K கிட்டேன், எனக்கு அதை பத்தி தெரியல. பிரியா பவானி சங்கரம் இல்ல, ராசிகணாவும் இல்ல, சும்மா கடத ஓடுறதுக்கோசரம் போட்டுறாங்க. அதாவது இப்படி சாப்பிட வேண்டியதை இப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்கிட்ஸ் நமக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லை. நம்மளுக்கு அது பாய் பெஸ்டின்றது நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லை. கேர்ள் பெஸ்டி கூட கல்யாணமும் பண்ணிக்கலான்றத அப்படி. அந்த வட சென்னை 2 எப்போ வரும் கேட்டு சொல்லுதல்ல அது. வேற லெவல் தல படம், சூப்பர் தல. ரொம்ப நாள் எதிர்பார்த்த மாதிரி வந்துருது படம். ஆக்சுவலி இது ஃபீல் குட் மூவி, நல்லா இருந்தது, ரொம்ப யதார்த்தமா எடுத்திருந்தாங்க. டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் தானே இது? ஃபர்ஸ்ட் மூவி தானே இல்லை? நிறைய தெரியல என்ன மூவி எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ ரொம்ப யதார்த்தமா இருந்தது, லைக் மூவி ஃபீல் குட் மூவி. ஒன் டைம் பார்க்கலாம், சின்ன படம் தான், ஒரு 2010 மினிட்ஸ் அந்த மாதிரி தான். நல்லா இருக்கு பார்க்கலாம், நல்லா என்கேஜா இருக்கு படம். படம் ஒரு நல்லா தான் ப்ரோ இருக்கு, நல்ல படம் தான் ப்ரோ, தரமா இருக்கு பார்க்கலாம். எடுத்திருப்பாங்கன்னு இருக்கு. தனுஷ் பண்றதோட இது டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்கன்னா, லைக் ஒரு மூணு ஜானரா பிரிச்சிருப்பாங்க, மூணு செக்மெண்ட் மாதிரி. அந்த பழம் வந்து ஒரு கரெக்டர், அவர் வந்து மூணு செக்மெண்ட் தாண்டி தாண்டி வராரு. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, நீங்க பார்த்தா புரியும் உங்களுக்கு. நாள் கழிச்சு தனுஷோட படம் வந்து கொஞ்சம். ஆமா ஆமா ஆமா. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன வந்துச்சு? அது ஃபுல்ஃபில் நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல, டு பீ ஃபிராங்க். மேபி அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே, பார்க்கலாம், நல்லா இருந்தது. படத்துல யாரோட ஆக்டிங்? நித்யா மேனன், ஆஃப் கோர்ஸ் நித்யா மேனன். ஆஃப் கோர்ஸ் ட்ரைலர்ல நித்யா மேனன் கதை தான் பார்த்துட்டு ஓகே, கொஞ்சம் ஃபன்னா இருந்தது, ஃபன் ஃபுல்டா ஒரு எங்கேஜிங்கா இருந்தது மூவி. சோ மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஆஃப் கோர்ஸ் ரெண்டு பாட்டுமே ஆல்ரெடி ஹிட் இல்ல, மூணு பாட்டுமே ஆல்ரெடி ஹிட். முக்கியமான விஷயம் நீங்க 90ஸ் கிட்ஸா 2K கிட்ஸ் இல்ல, இத நான் தவிர்க்கணும்னு விரும்பறேன். அந்த விஷயத்தை கேக்குறது ஏன் கேக்குறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, 90ஸ் தான் 2Kஸா? நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க சொல்லுங்க. 90ஸ்ல பிறந்தவங்களா 90ஸ் கிட்ஸா? இல்ல எனக்கு நிஜமாவே டவுட் இருக்கு, அதான் கேக்குறேன். இல்ல நமக்குமே தெரியல, நிறைய பேர் வந்து 90ஸ் டு அந்த 2000ல இருக்கறவங்க வந்து 90ஸ் கிட்ஸ்ன்றாங்க. 2000 ஸ்கூல் படிச்சவங்க 90ஸ் டு 2 பிறந்தவங்க 90ஸ் கிட் தான். அப்ப 90ஸ் கிட் 90ஸ் கிட். ஏன்னா எதுக்காகனா இந்த படம் நிறைய பேர் வந்து 90ஸ் கிட் அப்படினு பேசுறாங்க. இல்ல நான் 2K இங்க இருக்காங்க. பாரதிராஜாவும் நல்லா நடிச்சிருந்தாரு, நல்லா இருந்தது. ரொம்ப நாள், ஆமா ரொம்ப நாள் கழிச்சு நேர்ல எல்லாம் பாத்துருக்கிறேன். இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான், எப்படி சொல்றது, லாஸ்ட் படம் இது. என்ன படம் இது? நான் 2K கிட்டே, எனக்கு அதை பத்தி தெரியல. ஆமா, ஆவரேஜ். அது ஹீரோயின் எதுக்கு? மூணு ஹீரோயின் கூட தெரியல, ராஷிகண்ணா பிரியாபவானி சங்கர் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. அதாவது இப்படி சாப்பிட வேண்டியதை இப்படி சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இல்லை, ஃபீல் குட் மூவி தான் ப்ரோ. அது தனுஷ் இந்த மாதிரி தானே நினச்சி ரொம்ப நாள் இது வந்து விஐபி அதுக்கு முன்னாடி நினச்சி அது மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி ஃபீல் குட் மூவி, யாரு நல்ல எமோஷனல் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. தெரிய வருது, ஓரளவு கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போனாங்க. பட் நாங்க எக்ஸ்பெக்டேஷனோட வந்ததுனால கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்டா இருக்கும். பட் நீங்க பிளாங்கா இருந்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு, அது மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் இல்லை, நல்லா இருக்கு, தரமாக இருக்கு ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, நிறைய அடி கூட பார்க்கலாம், ஒரு 10 அடி கூட பார்க்கலாம், தரமாக பண்ணிக்கிட்டேன். 2K கிட்ஸ் வந்து இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்ற விஷயத்தில் பாய் பெஸ்டி அந்த அந்த சிங்க் வந்து லைட்டாக நடுவில்
அதுக்கப்புறம் பார்க்கல, ஸ்டார்டிங்கில் வந்தது. உங்களுக்கு பார்க்குறப்ப அது கடுப்பாக இருந்துச்சா இல்லை ஹாப்பியாக இருக்க மாதிரி இருந்துச்சா? பாய் பிஸ்மே எல்லாம் காண்டாக தான் செய்வாங்க ப்ரோ. நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் ஆடியோ லான்ச்சும் நாங்கள் லைவாக போய் அட்டன் பண்ணோம், ஆடிட்டோரியம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். அந்த தென் ட்ரைலரும் பார்த்தோம். கொஞ்சம் ஒரு நம்ம தனுஷ்னா தெரியல, ஒரு மாசு ஒரு கிளாஸ் அது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இல்லாமல் லைக் இது ஒரு புது கேரக்டராக இருக்கும். தனுஷ்கே வந்து ஒரு புது ரோல் மாதிரி இருக்கும். அந்த ஆங்கில் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் விஐபி அப்புறம் அந்த வேங்க இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா மாசம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். அது நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்மளுக்கு அது பை பெஸ்ட்ன்றது நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. அதான் கேர்ள் பெஸ்டி கூட கல்யாணமும் பண்ணிக்கலாம்ன்றத அப்படி சொல்லியிருக்காங்க படத்துல. ஓகே, வேற ஒண்ணு இல்ல. ஆக மொத்தம் உங்களோட இது என்ன படத்தோட ஆவரேஜ் தான் ப்ரோ? ஓகே, பார்க்கலாம். ஃபேமிலி மூவி, ஸ்டோரியே நல்லா தான் இருந்துச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குள்ள இந்த மாதிரி பாண்டிங் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அவர் மெயின் பாதிராஜ், அவங்க ரெண்டு பேரை காணோம், சும்மா போட்டிருக்காங்க. பிரியா பவானி சங்கரும் இல்லை, ராசிகனாவும் இல்லை, சும்மா கடத ஓடுறதுக்கோசரம் போட்டுறாங்க. மெயினே நித்யா மேனன் தான். நிறைய பேர் வந்து விஐபி படம் பார்த்த மாதிரி இருக்கு, அதோட டச் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி அந்த லிதா மேனன் அந்த தனுஷோட அந்த பிஜிஎம் பாக்கும்போது பிஜிஎம் பிஜிஎம் லைட் ஆஃப் விஐபி இதுல பட் அதர்வைஸ் நல்ல படம், நல்ல படம். நிறைய ஃபைட் இல்ல, நிறைய டிராமா இல்ல, ரொம்ப சிம்பிளா நீட்டா முடிச்சிட்டாங்க. விஐபி அது தனி, அதை தொடாதீங்க, அது நல்லா ஹிட், அது பிளாக் பஸ்டர். அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும் இந்த படம் அதெல்லாம் உடச்சிட்டு இது நல்ல ஒரு டீசெண்டான எக்ஸாம்பிளாக இந்த படம் உங்களுக்கு இருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த பாரதிராஜ் தனுஷ் காம்போ வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படம் ஃபுல்லாக லைக் ரொம்ப பஞ்சிங்காக இருக்கட்டும், லைக் நம்ம ரிலேட் பண்ணுறது நிறைய இடத்துல ரிலேட் பண்ணுறது நிறைய நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் இருக்காங்க, அதாவது எப்படின்னா இது கொஞ்சம் சொன்னால் வெளியே வந்துடும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பார்த்தீங்கன்னா. நம்ம பார்க்கலாம், 2-3 times பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அந்த வட சென்னை 2 எப்போ வரும் கேட்டு சொல்லு தல, அதுதான் தல வெயிட்டிங். வட சென்னை 2 வெயிட்டிங்ல இருக்கீங்களா? வட சென்னை 2 வெயிட்டிங். இந்த படம் எப்படி இருந்துச்சு? இது சூப்பர் தல. சினிமா அரசியல் ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.